ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் அகாடமி. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்ற ஒரு சின்ன டீடைல்ஸ் தான் நான் வந்து ஃபஸ்ட்டே சொல்ல போகிறேன். ஸோ நிறைய காம்ப்ளிகேட்டடான சம்ஸ் இருக்குது. அந்த சம்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ் பர் ப்ரொசீஜர் நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க, கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் நமக்கு சால்வ் பண்ணுறதுக்கு. கொஞ்சம் டைம் அப்படின்னும் போது என்னதான் வேகமாக சால்வ் பண்ணாலும் கிட்டத்தட்ட ஒரு 1 minute எடுத்துக்கும். ஆனால் அந்த கணக்கு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸில் நம்ம எப்படி போடுறதுன்றதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வந்து இது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் வரக்கூடிய எக்ஸாம்ஸ், எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்லையுமே. ஸோ இந்த மாதிரியான ஒரு சிம்பிளிஃபிகேஷன் அல்ஜிப்ரா மெத்தட் யூஸ் பண்ணி, அல்ஜிப்ரா வந்து நம்ம ஃபார்முலாஸ் அப்ளை பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி நம்ம கேட்பாங்க. ஸோ அல்ஜிப்ரா ஃபார்முலா யூஸ் பண்ணி இந்த சிம்பிளிஃபிகேஷனை நீங்கள் வந்து எளிமையாக போடலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். பட் ஆனால் அதுவே உங்களுக்கு ஒரு 1 minute to 2 minutes எடுத்துக்கும். பொறுமையாக போடுறவங்களுக்கு இன்னும் 2 to 2.5 minutes கூட எடுத்துக்கும். பட் நம்ம இந்த கணக்கை பார்த்த உடனே ஒரு 10 seconds or 15 seconds போட்டு முடிக்க போகிறோம். ஸோ அப்படிப்பட்ட கணக்குகளான ஒரு 3 model தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இனிமேல் டெய்லியும் அல்லது உங்களுக்கு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இந்த மாதிரி நான் ஷார்ட்கட்ஸில் நிறைய சிம்பிளிஃபிகேஷன் அல்ஜிப்ராக்ஸ் மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி எப்படி சிம்பிளிஃபிகேஷன் பண்ணுறதுன்றதெல்லாம் கற்றுக்கிறேன். ஸோ இன்னைக்கு நம்ம சம் ஸ்கூலில் போயிடலாம், ஓகேங்களா? ஸோ இந்த ஃபர்ஸ்ட் சம் வந்து பார்த்தீங்கன்னா √5 + √3 ÷ √5 - √3 + √5 - √3 ÷ √5 + √3. இந்த மாதிரி ஒரு சம் உங்களுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா இது எப்படி நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணி போடலாம் அப்படின்றது தான். இதிலே நான் வந்து கொஷினை ஆல்டர் பண்ணி உங்களுக்கு 3 விதமான கொஷின்ஸ் எடுக்க போகிறோம், 3 விதமான மாடல். ஃபர்ஸ்ட் இதை நம்ம ஸ்ட்ரைட்டாக நம்ம வந்து அல்ஜிப்ராக் ஃபார்முலா யூஸ் பண்ணி எப்படி போடுறதுன்றதை தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கப்புறமா உனக்கு நான் கற்றுத்தரேன்னு சொன்ன அந்த ஷார்ட்கட் அப்படின்றத கற்றுத்தர போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம மெதுவாக எப்படி அல்ஜிப்ராக் ஃபார்முலாவில் போட்டுடலாம், அது ஏன் கஷ்டம், அது உன்னால் ஏன் போட முடியாது, இதை தான் நான் ஃபர்ஸ்ட்டு சொல்ல போகிறேன். ஃபர்ஸ்ட் இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணணும்னா இது ரெண்டுத்தையுமே கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். இந்த ரெண்டு நம்பரை என்ன பண்ண போகிறோம், கிராஸ் மல்டிப்ளை, ரெண்டுத்தையும் பெருக்க போகிறோம். ஸோ √5 + √3 √5 + √3 இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும், √5 + √3 த ஹோல் ஸ்கொயர், √5 + √3 த ஹோல் ஸ்கொயர். அதுக்கப்புறமா நடுவில் ப்ளஸ் இருக்கிறதுனால ப்ளஸ் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் √5 - √3 √5 - √3 இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் √5 - √3 த ஹோல் ஸ்கொயர். புரியுதா? இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ டிவைடட் பை கீழே என்ன இருக்கு, √5 - √3 √5 + √3 இருக்கு. ஸோ −(+−) நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, −(+−) √5 - √5 √5 ஸ்கொயர் √3 - √3 √3 ஸ்கொயர். புரியுதா சொல்றது? 5 பெருக்கி √5 ஸ்கொயர், 3 பெருக்கி √3 ஸ்கொயர், நடுவில் −(+−). இப்போ இதை சால்வ் பண்ணுறதா இருந்தா இதை வந்து a + b த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவில் இருக்கு, இது a - b த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவில் இருக்கு, உங்களுக்கு எல்லாமே தெரியும். ஸோ a + b த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலானா a² ஃபர்ஸ்ட் a² √5 ஸ்கொயர். அடுத்தது a + b த ஹோல் ஸ்கொயருடைய ஃபார்முலா என்ன, a² + 2ab + b². ஸோ 2ab எழுதணும். ஸோ அப்போ +2 √5 ஏபினுடைய வேல்யூ √5 × √3 பியினுடைய வேல்யூ √3 அதுக்கப்புறமா +√3 ஸ்கொயர், ஓகேவா? ஸோ இதை நான் எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதிருக்கேன், a² + 2ab + b² நடுவில் ப்ளஸ் இருக்கிறதுனால ப்ளஸ் போட்டுக்கலாம். திருப்பி இங்கே √5 - √3 a - b ஹோல் ஸ்கொயர் இருக்கு, அப்போ இது a² + b² - 2ab வந்திருக்கும் ஃபார்முலா. ஸோ a² என்ன, √5 ² + b² √3 ஸ்கொயர், ஓகேவா? −(-) ப்ளஸ் ஆயிடும்ல. ஸோ அதுக்கப்புறமா 2ab எழுதிருப்பீங்க. ஸோ −(2 × √5 × √3) இதை எழுதி கீழே √5 ஸ்கொயர் எப்படி எழுதிருக்கலாம், 5 × 5 தான் √5, ஓகேவா? அப்போ இதை 5 எழுதிருக்கலாம், சாரி √5 நம்ம ஸ்கொயர் எடுத்தால் என்ன வரும், 5 √3 ஸ்கொயர் எடுத்தால் 3, ஓகேவா? ஸோ இந்த ப்ளஸ் √5 × √3 கேன்சல் ஆகும், −2 × √5 × √3 கேன்சல் ஆகிடும். ஸோ ப்ளஸ்ஸும் மைனஸும் கேன்சல் ஆகிடும். கேன்சல் ஆகிட்டு இப்போ ரிமைனிங் இருக்கிறதெல்லாம் எழுதலாமா, √5 ² + √3 ² + √3 ² ÷ 5 - 3 என்ன, 2, 5 - 3 2. இப்போ இதெல்லாம் சால்வ் பண்ணா √5 ² என்னமா, 5 + 3 திருப்பி √5 ² + 5 + 3 எல்லாத்துக்குமே ஸ்கொயர் எடுத்திருக்கேன், 5 + 3 + 5 + 3 ÷ 2. ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணா 16 ÷ 2 அடிச்சா என்ன ஆன்சர், 8. இந்த கணக்கு போடுறதுக்கு இவ்வளோ பெருசாக நீ மூவ் பண்ணணும், ஓகேவா? இது அல்ஜிப்ராக் மெத்தட்ல அந்த a + b த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா, a - b த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா யூஸ் பண்ணி நீ கண்டுபிடிக்கிறது. இதையே எப்படி சார் ஷார்ட் கட்ல போடலாம்,
ஸோ அதை தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நீங்கள் கற்றுக்க போகிறீங்க. ஸோ ஷார்ட்கட்டில் போடுறது எப்படின்னு கற்றுக் கொடுத்தோன்னே அடுத்தடுத்த கணக்கு நான் இவ்வளோ பெருசாலாம் போட்டு காமிக்க போகிறதுல ஷார்ட்கட்லேயே முடிச்சிடலாம். ஸோ ஒன்றுமே இல்லை, இந்த மாதிரி ஒரு கணக்கு வந்து நடுவில் ப்ளஸ் இருந்துச்சுன்னா நல்லா கவனிங்க, நடுவில் ப்ளஸ் கொடுப்பாங்க இல்லைனா மைனஸ் கொடுப்பாங்க. ஸோ ப்ளஸ் கொடுத்தாங்கன்னா இந்த ரெண்டு நம்பர் கணக்கில் கொடுக்கப்பட்ட அந்த ரெண்டு நம்பரை கூட்டினா ஆன்சர், கணக்கில் கொடுத்த அந்த ரெண்டு நம்பரை கூட்டினா ஆன்சர். அப்போ 5 + 3 = 8. அப்போ நடுவில் ப்ளஸ் இருந்துச்சுன்னா அந்த ரெண்டு நம்பரை கவுண்ட் பண்ணிக்கணும். இப்போ சொல்லுங்க பார்க்கலாம், உங்களுக்கு ஒரு ரெண்டு கணக்கு கொடுக்கட்டுமா, √7 - √5 + √7 - √5 - √5. இதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னு நான் கேட்டா டக்குன்னு சொல்லிடுவீங்க. என்ன பண்ணணும், நடுவில் பிளஸ் கொடுத்துருக்காங்க, அப்ப 7 - 5 கூட்டினா என்ன வரும், 12. ஆன்சர் 12. முடிஞ்சிருச்சு. சோ இன்னும் ஒரு கணக்கு கொடுக்கட்டுமா உங்களுக்கு, √3 + √2 - √3 - √2 + √3 - √2 / √3 + √2. ஆன்சர் என்ன, கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க மறக்காம. சோ இந்த ஷார்ட்கட் புரிஞ்சுச்சா, ஃபர்ஸ்ட் ஷார்ட்கட். சோ அடுத்த ஷார்ட்கட் போயிடலாமா. சோ 3 கணக்குகள் நான் நடத்திருக்கேன், இந்த 3 கணக்குகளுடைய அதே மாடலை தான் நான் கொஞ்சம் வந்து என்ன பண்ண போறேன், யூஸ் பண்ணி சொல்ல போறேன். பிகாஸ் நம்ம கிட்ட டைம் ரொம்ப கம்மியா இருக்கு, ஷார்ட்கட்னாலே ஷார்ட்டா தான் முடிக்கணும்ல அதனால. ஓகேவா, சோ அடுத்தது அதே கணக்கு தான், என்ன பண்ணிருக்கேன்னா மைனஸ் பண்ணிருக்கேன். பிளஸ் பண்ணிருந்தோன்னு என்ன பண்ணிட்டீங்க, அந்த ரெண்டு நம்பரையும் கூட்டி சொல்லிட்டீங்க. அப்ப இதனுடைய விடையை நீங்க கூட்டி இந்த நேரத்தை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிருப்பீங்க. இப்ப மைனஸ் கொடுத்துருக்காங்க, சோ மைனஸ் கொடுத்தா என்ன பண்ணலாம் சார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, மைனஸ் கொடுத்தா ஒண்ணுமே பண்ண போறது இல்ல. இட்ஸ் வெரி சிம்பிள் மெத்தட். மைனஸ் வந்துச்சுன்னா என்ன பண்ண போறீங்கன்னா, இந்த ரெண்டு நம்பரையும் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. புரியுதா, 5 இருக்கா, 5 × 3 மல்டிப்ளை பண்ண என்ன வந்துச்சு, 5 எழுதணும் 5 எதுல எழுதணும் √ல எழுதணும் முன்னாடி இந்த 5 க்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா 2 √15 முன்னாடி 2 என்ற நம்பரை கம்பல்சரி போடணும் சோ ஆன்சர் ஃபார் திஸ் क्वेश्चन இஸ் 2 ஆஃப் √15 கொடுத்த நம்பரை 2 தி என்ன பண்ண போற மல்டிப்ளை பண்ணி அத √க்குள்ள எழுதி முன்னாடி என்ன போட்டுறேன் 2 போட்டு அது பக்கத்துல அந்த ரெண்டு நம்பரையும் மல்டிப்ளை பண்ண போறீங்க சோ இப்போ இதுக்கேட்ட ஆன்சர் என்ன சொல்லுவீங்க ஈஸியா சொல்லுவீங்களே இதுக்கு கேட்ட ஆன்சர் என்ன
35. அப்போ 2 √35. அப்போ இதனுடைய ஆன்சர் என்னன்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாமா? தாராளமாக பண்ணலாம். ஸோ இதுக்கு என்ன ஆன்சர்ன்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ அடுத்த ஷார்ட்கட் பார்க்கலாமா? ஸோ ஒரே கணக்கில் தான் நான் எடிட் பண்ணி உங்களுக்கு கற்றுக் கொடுத்துட்ருக்கேன். ரொம்ப ஒன்றும் ரிஸ்க் எடுத்து பண்ணல. ஓகேவா? ஸோ ஓகே, இப்போ இதுக்கு ப்ளஸ்ஸே கொடுக்குறேன். நல்லா ஞாபகம் வச்சுங்க, ப்ளஸ்ஸே கொடுக்குறேன். இந்த இடத்துல ஒரு ஸ்கொயர், இந்த இடத்துல ஒரு ஸ்கொயர். ஸோ இப்போ ப்ளஸ்ஸும் இன்னும் வெறும் ப்ளஸ் இருந்துச்சுன்னா அந்த ரெண்டு நம்பரையும் ஆட் பண்ணிட்டீங்க. இப்போ என்ன கொடுத்துருக்கேன்? ஸ்கொயர் கொடுத்துருக்கேன். இப்போ என்ன பண்ணணும்? பண்ணலாமா? வேலையை பண்ணலாமா? ஸோ என்ன பண்ண போறீங்கன்னா, முன்ன இந்த ஸ்கொயரை இப்போ மறந்துடுங்க. இப்போதைக்கு அந்த ஸ்கொயரை மறந்துடுங்க. என்ன நம்பர் இருக்கோ அந்த ரெண்டு நம்பரையும் கூட்டுங்க. 5 + 3 கூட்டிக்கோங்க. என்ன வந்தது? 8. ஓகேவா? இப்போ ஸ்கொயர் கொடுத்துருக்கேன்னா, ஸோ ஸ்கொயர், அந்த ஸ்கொயரை இப்போ ஆட் பண்ணுறேன். ஓகேவா? ஸ்கொயர் -2 ஆன்சர். புரியுதா சொல்கிறது? 8 ஸ்கொயர் பண்ணி 2 கழிச்சிடணும். அப்போ 8 ஸ்கொயர் பண்ணா 64, அதில் 2 போச்சுன்னா ஆன்சர் 62. முடிஞ்சிச்சு. அப்போ ஸ்கொயர் கொடுத்துருந்தா அந்த ஸ்கொயரை ஃபஸ்ட்டு மறந்துடு. இருக்கிற நம்பரை முன்ன எப்படி பண்ணியோ அதே மாதிரி 5 + 3 கூட்டி 8 ஆக்கிடு. அதுக்கப்புறமா நம்ம ஸ்கொயரை வேலை யூஸ் பண்ணலாம். ஸோ 8 வந்தோடனே ஸ்கொயர் பண்ணி என்ன பண்ணிட்டேன்? 2 கழிச்சிட்டேன். அப்போ 64 - 2 = 62 ஆன்சர். அப்போ இதே மாதிரி இந்த கணக்கு ஸ்கொயர் ஸ்கொயர் பண்ணலாமா? 7 5 கூட்டினா 7 + 5 = 12. 12 ஸ்கொயர் அப்படி 2 கழிச்சா, ஸோ 12 ஸ்கொயர் 144, 2 கழிச்சா ஆன்சர் 142. அப்போ சேம் இதே கணக்கு ஸ்கொயர் பண்ணி சொல்லுங்க பார்க்கலாம். ஆன்சரை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் போட்டு போங்க. உங்களுக்கு இதுவரை 3 கேள்வி கேட்டிருக்க, 3 கேள்வியுடைய ஆன்சரும் கமெண்ட் பாக்ஸில் இருக்கட்டும். இப்போ 4வது கேள்வி இதே மாடலில் உங்களுக்கு கேட்க போகிறேன், பதிலாக நீங்கள் சொல்ல போகிறேன். ஓகேவா? ஸோ பார்க்கலாம், வெயிட் பண்ணலாம். ஏன்னா ஒரு செஷனை வந்து புரிஞ்சுக்கிட்டீங்க, அந்த ஷார்ட்கட்டை புரிஞ்சுக்கிட்டீங்கன்றதே அந்த செஷனுடைய இறுதியில் நாங்கள் கேட்கக்கூடிய கேள்விக்கு நீங்கள் அதுக்கு அளிக்கிற பதிலில் தான் இருக்குது. ஸோ 4வது கணக்கு, இப்போ நான் வச்சிருக்கிற கணக்கு √6 + √3 - √6 - √3 +√6 - √3 / √6 + √3 = what? இந்த ஒரு கணக்கு கீழே √5
பிளஸ் ரூட் த்ரீ டிவைடட் பை ரூட் ஃபைவ் மைனஸ் ரூட் த்ரீ மைனஸ் ரூட் ஃபைவ் மைனஸ் ரூட் த்ரீ டிவைடட் பை ரூட் ஃபைவ் பிளஸ் ரூட் த்ரீ. இதுதான் இப்போ கேட்டீங்கன்னு சொல்லலாம். ஸோ அதனால் நான் நம்பரை மட்டும் சேஞ்ச் பண்ணுறேன், எனக்கு இப்போ தான் ஞாபகம் வருது. ஸோ டூ போட்டுக்கிறேன் இந்த இடத்துல, இந்த எல்லா இடத்துல எல்லாமே என்ன போட்டேன், டூ போட்டேன். இப்போ இங்கே மைனஸ் போட்டிருக்கேன், இங்கே ப்ளஸ் போட்டிருக்கேன். ஆன்சரை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இந்த லாஸ்ட் க்வெஸ்சன் ரூட் சிக்ஸ் பிளஸ் ரூட் டூ டிவைடட் பை ரூட் சிக்ஸ் மைனஸ் ரூட் டூ த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ரூட் சிக்ஸ் ரூட் டூ டிவைடட் பை ரூட் சிக்ஸ் பிளஸ் ரூட் டூ த ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு வாட்ச். ஸோ மூன்று கேள்விகளுக்கான பதிலையும் கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் வந்து உங்களை நான் மீட் பண்ணுறேன், அது இன்னொரு ஒரு புதுவிதமான ஷார்ட்கட்டோட. தேங்க்யூ.